எல் விஜயலட்சுமி. மெலிந்த உடல்வாகு, படபடக்கும் கண்கள், சிரிப்பதே தனி அழகு, எவர்கிரீன் பாடல்களின் நாயகி, திரையின் வாயிலாக பேரும் புகழும் பெற்ற நாட்டிய மங்கை என தனித்துவமான அடையாளங்களை கொண்டவர் ஆவார். பல ஆண்டுகள் திரைவானில் மின்னிய இவர் பல்வேறு வகையான நடனங்களையும் கற்றுத் தேர்ந்து சிறந்த நாட்டிய தாரகையாகவும் பரபரப்பான முன்னணி நடிகையாகவும் வலம் வந்தவரும் கூட. தமிழ், தெலுங்கு, மலையாளம் என அனைத்து முன்னணி கதாநாயகர்கள், இரண்டாம் கட்ட நாயகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், வில்லன் நடிகர்கள் என எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருடனும் திரையில் தோன்றிய இவர் நாயகியாக ஏற்று நடித்த கதாபாத்திரங்களை விட திரையில் பாடல்களுக்கு ஆடிய தனி நடனங்கள் தான் அதிகம். அதிலும் அந்த நடனங்களுக்கான பாடல்களும் மிக பிரபலமானவை. இது தவிர மற்ற நடிகைகளைப் போல நடனம் குடும்பம் என்று மட்டும் இருந்துவிடாமல் தொடர்ந்து கல்வி கற்று முற்றிலும் புதியதோர் துறையில் காலடி எடுத்து வைத்து அங்கும் பல சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவர். இப்படி பல பெருமைகளை கொண்ட எல் விஜயலட்சுமி அவர்கள் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார், இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, நல்ல நாட்டிய மங்கையாக எல்லோர் மனங்களையும் கொள்ளை கொண்ட இவர் முதன்மை கதாநாயகியாக வர முடியாமல் போனது ஏன், திரைப்படங்களில் பரவலாக நடித்து உச்சநிலையில் இருக்கும் போதே திரையுலகிற்கு விடை கொடுத்துவிட்டு திருமண பந்தத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன, திருமணத்திற்கு பிறகு கணவரின் ஒத்துழைப்போடு விஜயலட்சுமி அவர்கள் செய்து காட்டிய சாதனைகள் என்னென்ன, தற்போது எங்கு என்ன மாதிரியான சூழலில் வாழ்ந்து வருகிறார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு நம்மை கிறங்க வைத்த இந்த அழகு நாட்டிய தாராவின் தெரியாத வாழ்க்கை பக்கங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ் எழுத படிக்க தெரியாமலேயே அற்புதமாக தமிழ் பேசி நடிக்க தெரிந்த நடிகையான எல் விஜயலட்சுமி அவர்கள் 1943 ஆண்டு மே 5 கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் லட்சுமணன் என்பவருக்கு மகளாக பிறந்தார். பிறந்தது எர்ணாகுளமாக இருந்தாலும் வளர்ந்தது படித்தது எல்லாமே மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் தான். காரணம், விஜயலட்சுமி பிறந்த சிறிது காலத்திலேயே அவரது தந்தை லட்சுமணன் அவர்களுக்கு பணி மாறுதல் ஏற்பட்டு குடும்ப மொத்தமாக புனேவிற்கு குடிபெயர்ந்ததால் தான். புனேவில் விஜயலட்சுமியின் குடும்பம் வசித்து வந்த குடியிருப்பில் தென்னிந்திய அசோசியேஷன் என்ற அமைப்பு செயல்படுத்தப்பட்டு அந்த அமைப்பு சார்பில் அவ்வப்போது கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்துள்ளது. அந்நிகழ்ச்சிகளில் பிரபல நாட்டிய கலைஞர்களும் நடிகைகளுமான லலிதா, பத்மினி, வைஜெயந்திமாலா போன்றவர்கள் தவறாது சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பிப்பதோடு நடனமாடியும் எல்லோரையும் மகிழ்வித்து வந்துள்ளனர். அப்படி ஒரு முறை நடத்தப்பட்ட நிகழ்ச்சியை 6 சிறுமியான விஜயலட்சுமியும் பார்க்க நேர்ந்ததால் அந்த வயதிலேயே அவர்கள் மூவருக்கும் மிகப்பெரிய ரசிகையாக மாறியதோடு தானும் அப்படி ஒரு நாட்டிய தாரகையாக வர வேண்டும் என்ற எண்ணம் அழுத்தமான விதையாக மனதுக்குள் விழுந்து முளைவிட ஆரம்பித்துள்ளது. இதை நன்கு உணர்ந்து கொண்ட விஜயலட்சுமியின் தாய் தந்தை இருவரும் அவரை நேரடியாக சுகுமாரன் பிள்ளை என்ற நடன ஆசிரியரிடம் அழைத்து சென்று முறையாக பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். விஜயலட்சுமி நடனம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து 3 பிறகு தனது 9 ஆந்திராவில் உள்ள ஒரு கோவிலில் நடத்தப்பட்ட பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தான் கற்றுக்கொண்ட நடனத்தை எல்லோர் முன்னிலையிலும் ஆடிக்காட்டி அனைவரின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெற்றாராம். இந்நிகழ்ச்சியில் விஜயலட்சுமியின் திறமையை கண்டு வியந்து போன அவரது அம்மா அப்பா இருவரும் மகளின் எதிர்காலம் குறித்து தீவிரமாக யோசித்ததோடு அவரின் நடன திறமையை மேலும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இன்னும் சிறந்த நடன பயிற்சியாளரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கு நாம் சென்னை சென்றால்தான் முடியும் என்று மகளுக்காக தான் பார்த்துக் கொண்டிருந்த வேலையையும் விட்டுவிட்டு குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு சென்னை வந்து சேர்ந்த லட்சுமணன் இங்கு மயிலாப்பூரில் தெற்கு மாடவீதியில் வாடகைக்கு குடியேறினாராம். ஆனால் புதிய ஊரில் நாட்டிய வகுப்பு தொடர்பாக யாரை அணுகுவது என்ற திகைப்பும் குழப்பமும் மேலோங்கிய நிலையில் அப்போது அப்பகுதியில் வசித்து வந்த கே.ஜே. சரசா என்பவரின் வழிகாட்டுதல் படி அவரது குருவான வள்ளுவர் ராமையா பிள்ளை அவர்களிடம் தன் மகளை நாட்டியம் பயில லட்சுமணன் அவர்கள் அனுப்ப முடிவு செய்தாராம். விஜயலட்சுமியும் யாருடைய நடனத்தை பார்த்து தானும் ஆட வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த லலிதா, பத்மினி, வைஜெயதிமாலா போன்றவர்களுக்கு நடனம் கற்றுக் கொடுத்த அதே வள்ளுவர் ராமையா பிள்ளை அவர்களிடம்தான் தானும் நடனம் கற்கப் போகிறோம் என்பது அப்போது அவருக்கு தெரியாது. பின்னர் ஒரு வழியாக வள்ளுவர் ராமையா பிள்ளை அவர்களை சந்தித்து அவரிடம் மாணவியாக சேர்ந்து ஒரே நாளில் 6 கடும் பயிற்சி பெறும் அளவுக்கு முன்னேறி
சிறந்த நடனமடி என்ற பெயரையும் பெற்றுள்ளார். இவர் அங்கு நடனம் கற்று வந்த அதே நேரத்தில் தான் நடிகை ஈவி சரோஜாவும் நடனம் கற்று வந்துள்ளார். இதனால் இருவரும் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்து பின்னாளில் திரைத்துறையில் ஒருவர் ஒருவரது வளர்ச்சியில் அக்கறை எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு நல்ல தோழிகளாகவும் அவர்களை மாற்றியுள்ளது. இதற்கிடையில் விஜயலட்சுமி நடனம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த சிறிது காலத்திலேயே சென்னை ஆர் ஆர் சபாவில் பிரபல நடன கலைஞர்கள் இயக்குநர்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் நடத்தப்பட்டு எல்லோருடைய பாராட்டையும் பெற்ற நேரமோ எனவோ மறுநாளே சென்னையின் பிரபலமான 4 சபாக்களில் இருந்தும் ஆடுவதற்கான அழைப்புகள் அவரை நோக்கி வரத் தொடங்கியுள்ளன. விஜயலட்சுமிக்கு வரும் அழைப்புகளை கண்டு வியந்து போன குரு வழுவூர் ராமையா பிள்ளை மேலும் அவரது நடன திறனை மேம்படுத்தும் விதமாக சில நாட்டிய நுட்பங்களை சுவாமிநாத பிள்ளை என்பவரிடமும் பரதத்திற்கு முன்னோடியான சதிராட்டத்தை அந்நடனத்தில் புகழ்பெற்ற மயிலாப்பூர் கௌரி அம்மாளிடமும் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்து கொடுத்து அவற்றிலும் சிறந்து விளங்க உதவியுள்ளார். இதனால் மிக குறுகிய காலத்திலேயே வாய்ப்புகள் கிடைத்து நாட்டிய துறையில் பிரபலமானதுடன் அதை வைத்து திரையிலும் ஒளிர்வதற்கான வாய்ப்புகளும் கிடைத்துள்ளது. அதன்படி 1952 ஆண்டிலேயே மலையாளத்தில் பிரேம் நசீர் நடித்து வெளிவந்த மருமகள் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சிறு வேடமேற்றவர், அதன் பிறகு ASA சாமி என்பவரது இயக்கத்தில் 1955 ஆண்டு வெளிவந்த நீதிபதி படத்தில் தனது சக நடன தோழியான ஈவி சரோஜாவுடன் இணைந்து ஆனந்தமே ஆனந்தமே என்ற பாடலுக்கு நடனமாடி தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் விஜயலட்சுமி. இதனைத் தொடர்ந்து 1959 ஆண்டு சிப்பாயி கூத்துரு என்ற தெலுங்கு படத்தில் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து அங்கு கதாநாயகியாக அறிமுகமானவருக்கு இதே ஆண்டில் மீண்டும் தமிழில் RS மனோகர் தேவிகா நடித்து வெளிவந்த பாஞ்சாலி படத்தில் ஒரு சிறு வேடத்தில் தோன்றும் வாய்ப்பு கிடைத்து நடித்தார். இதற்கு பிறகு கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் தயாரிப்பில் சந்திரபாபு நடிப்பில் 1960 ஆண்டு வெளிவந்த கவலை இல்லாத மனிதன் படத்தில் 3 கதாநாயகிகளில் ஒருவராக சந்திரபாபுவிற்கு ஜோடியாக செவ்வந்தி என்னும் கதாபாத்திரத்தில் தோன்றி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இப்படத்தில் சந்திரபாபுவிற்கு அன்னியாக வரும் ராஜசுலோச்சனாவை தன் அண்ணனான MR ராதாவுடன் வாழ வைக்க பணத்திற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் சந்திரபாபு விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது கணவனின் வருத்தத்தை துடைக்க தனது நகைகளை எடுத்துக் கொடுத்து உங்களை விட எனக்கு வேறு எதுவும் பெரிதல்ல என்று சொல்லும் இடங்களில் கணவன்மார்களை உயிராக நேசிக்கும் பல குடும்ப பெண்களை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி தனது தேர்ந்த நடிப்பால் நம்மை சிலிர்க்க வைத்திருப்பார் விஜயலட்சுமி. படம் பெரிய அளவிற்கு வெற்றி படமாக இல்லாவிட்டாலும் அவரின் நேர்த்தியான நடிப்பு திரையுலகில் பலருக்கும் பிடித்து போய் தொடர்ந்து அடுத்தடுத்து ஆளுக்கு ஒரு வீடு, பெற்ற மனம், பாதை தெரியாது பார், களத்தூர் கண்ணம்மா, பொன்னி திருநாள் என ஒரே வருடத்தில் 5-6 படங்களில் நடன மங்கையாக நாயகியாக தோன்றி நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. இதில் மலையாள நடிகர் சத்யன் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த ஆளுக்கொரு வீடு படத்தில் லட்சுமி என்னும் கதாபாத்திரத்தில் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட யாரிடமும் கையேந்து நிற்கக்கூடாது என்ற அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்யும் பொறுமையே உருவான பெண்ணாக நடித்து பார்ப்பவர்களை தனது இயல்பான நடிப்பால் கலங்க வைத்திருந்தார் விஜி. தொழிலாளர் உழைப்பின் மேன்மையை மிக அழகாக எடுத்துச் சென்ற இப்படம் தேசிய விருதையும் பெற்றதோடு விஜயலட்சுமிக்கு நல்ல அடையாளத்தையும் வரவேற்பையும் பெற்றுத்தந்தது. இதனையடுத்து ஜெமினி சாவித்திரி நடித்த களத்தூர் கண்ணம்மா படத்தில் மலரில் மது எதிர்க்கின்ற பாடலுக்கும், பொன்னி திருநாள் படத்தில் நாட்டுக்கோர் தந்தையடி பாடலுக்கும், சிவாஜி கணேசன் நடித்த மருது நாட்டு வீரன் படத்தில் ஆசை காதல் ஆடும் நாடகம் என்ற பாடலுக்கும் நடன மங்கையாக வந்து நடனமாடியவர் தாயே பிள்ளை படத்தில் சுகுணா என்ற கதாபாத்திரத்திலும், மனிதன் மாறவில்லை படத்தில் ஜெமினியின் ஒண்ணுவிட்ட தங்கையாக பத்மா என்னும் கதாபாத்திரத்திலும், சுமைதாங்கி படத்தில் ஜெமினி முத்துராமனுக்கு தங்கையாக லட்சுமி என்னும் கதாபாத்திரத்திலும், MGRின் கொடுத்து வைத்தவள் படத்தில் நளினி என்னும் கதாபாத்திரத்திலும் நடித்து தனது நடிப்பிலும் தனி முத்திரை பதித்தார். இதில் MGR அவர்கள் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த கொடுத்து வைத்தவள் படத்தினை விஜயலட்சுமியின் தோழியான ஈவி சரோஜாவே தயாரித்திருந்ததால் இப்படத்தில் MGRின் காதல் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பை விஜிக்கு கொடுத்திருந்தார். இதற்கு பிறகு வீண எஸ் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கி 1964 ஆண்டு வெளிவந்த பொம்மை படத்தில் எங்கோ பிறந்தவராம், எங்கோ வளர்ந்தவராம், எப்படியோ என் மனதை கவர்ந்தவராம் என்ற பி சுசீலா அவர்களின் குரலில் வரும் பாடலுக்கு நாட்டியம் கற்றுக்கொள்ளும் மாணவி மல்லிகாவாக அறிமுக காட்சியிலேயே அற்புதமாக பாடியாடி தோன்றுவார். அந்த காட்சிக்கு பின் அவர் படத்தில் சிரிக்கவே முடியாத அளவுக்கு திடுக்கிட வைக்கும் காட்சிகளுடன் படம் முழுவதும் பதற்றத்துடனேயே தன் காதலனுடன் வெடிகுண்டு வைக்கப்பட்ட பொம்மையை தேடி அலைந்து ஒரு கட்டத்தில் காதலனும் வில்லன்களால் கடத்தப்பட பொம்மையுடன் அவனையும் சேர்த்தே தேடும் நிலைக்கு ஆளாவார். அந்த பொம்மை ஒருவர் ஒருவர் கைக்கு மாறும் போதும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதற்றம் பார்வையாளர்களையும் தொற்றுக்கொள்ளும் வகையில் அமைந்த திகழ் படமான இதில் விஜயலட்சுமி நடிப்பில் அசத்து இருந்தார்.
பொம்மை படத்தினை அடுத்து என் கடமை, எங்க வீட்டு பிள்ளை, ஒரு விரல், ஆயிரத்தில் ஒருவன், பஞ்சவர்ண கிளி, காக்கும் கரங்கள், வல்லவன் ஒருவன், நாம் மூவர், மகாகவி காளிதாஸ், இரு வல்லவர்கள், சபாஷ் தம்பி, எதிரிகள் ஜாக்கிரதை, ஊட்டி வரை உறவு, குடியிருந்த கோவில், நூற்றாண்டு காலம் வாழ்க என வரிசையாக நடித்தவருக்கு 1971 ஆண்டு ரவிச்சந்திரன், கே ஆர் விஜயா நடித்து வெளிவந்த சபதம் திரைப்படம் கடைசி படமாக அமைந்து போனது. இருந்தும் இப்படங்களில் நடிகர் ஜெய்சங்கருடன் நடித்த வல்லவன் ஒருவன், இரு வல்லவர்கள், சபாஷ் தம்பி போன்ற படங்கள் விஜயலட்சுமி அவர்களுக்கு வெற்றி படமாக அமைந்ததோடு இப்படங்களில் இடம்பெற்ற இன்னும் பார்த்துக் கொண்டிருந்தால் என்னாவது, நான் மலரோடு தனியாக, உன் பழக்கத்தின் மீதென துடிப்பு போன்ற பாடல்களும், அப்பாடல்களில் விஜயலட்சுமி அவர்களின் நடிப்பும் நளின அசைவுகளும் இன்று வரை அவரது ரசிகர்களால் ரசிக்கப்படும் ஒன்றாகவே இருந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க 1965 ஆண்டு ஏசி திருலோகச்சந்திர அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த காக்கும் கரங்கள் படத்தில் விஜயகுமாரி மீது அன்பும் பாசமும் கொண்ட தங்கையாக விஜயலட்சுமி என்ற நிஜ பெயரிலேயே வந்து நடித்திருந்தார். இப்படத்தில் வரும் அழகிய ரதியே என்ற பாடலில் பொம்மைகளை திரைக்கு பின் இருந்து கோள்கள் மற்றும் நூல்களின் வழியாக ஆட்டிவித்து பிறரை மகிழ்விக்கும் கலையான பொம்மலாட்டத்தை அசல் பொம்மைகளை நகலெடுத்தது போலவே நாகேஷும் விஜயும் சேர்ந்து ஆடி அசத்தியிருப்பார்கள். நடிப்பும் நாட்டியத்திறனும் ஒருங்கே கைவரப்பெற்ற இருவரும் பாடி ஆடுவதான அந்த காட்சி பொம்மைகளை தோற்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும். பொம்மைகளைப் போல மனிதர்களாலும் ஆட முடியும் என இந்த ஒரு பாடல் காட்சியிலேயே நிரூபித்திருக்கும் விஜயலட்சுமியின் நடனத்தையும் முகபாவங்களையும் இன்றும் கண்டு மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இப்படத்திற்கு பிறகு சிவாஜி கணேசன் அவருடன் இணைந்து 1966 ஆண்டு வெளிவந்த மகாகவி காளிதாஸ் என்ற படத்தில் தன் பாட்டெழுதும் திறனால் மக்களையும் மன்னனையும் ஒருசேர கட்டி போட்டவராக, அந்த காளியையே மனமயங்க வைத்தவராக வரும் மகாகவி காளிதாசனான சிவாஜியை தன் நாட்டிய திறனாலும் அழகினாலும் தடுமாற வைத்து தன் பெண்மையை இவன் இழிவு செய்துவிட்டதாக கற்பிதம் செய்து கொண்டு அவன் தலையையே கொய்துவிடும் மூர்க்க பெண்ணாக, வில்லியாக அரண்மனை நர்த்தகி மோகனாங்கி என்ற வேடத்தில் நடித்து தன்னால் வில்லி கதாபாத்திரங்களையும் சிறப்பாக ஏற்று நடிக்க முடியும் என்று நிரூபித்திருந்தார். இப்படத்தில் சிவாஜிக்கு வில்லியாக நடித்தவர் அடுத்த ஆண்டே ஊட்டி வரை உறவு படத்தில் ரதிபாரதி என்ற கலகலப்பான நகைச்சுவை கலந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதிலும் பாலையாவின் மகள் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் கொண்ட பெட்டியை தவற விட்டுவிட்டு காரில் அடிபட்டு சாலையோரம் ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் பெண்ணாக ஆரம்பிக்கும் அவர் நடிப்பு, பின் காரில் அடிபட்டதால் கிறுக்கு பிடித்தது போல் நடித்து ரதிபாரதி என்று வி கே ராமசாமியை அலறவிடும் அந்த காட்சியில் நடிப்பில் பிரமாதப்படுத்தி விடுவார். அப்பாவின் அன்புக்கு ஏங்குவது, அண்ணனிடம் பாசத்தை பொழிவது, காதலனுடன் கும்மாளம், வருங்கால மாமனாரை கதிகலங்க வைப்பது என அனைத்து வகை நடிப்பையும் ஒரு சேர கலந்து தந்திருப்பதன் மூலம் ரதிபாரதியை என்றும் மறக்க முடியாதபடி செய்துவிட்டு போயிருப்பார் விஜயலட்சுமி. நடிப்பை தாண்டி தன் காதலனான முத்துராமன் அவர்களுடன் இணைந்து பாடும் டூயட் பாடலான ராஜராஜஸ்ரீ ராஜன் வந்தான் என்ற பாடலை இன்றும் யாராலும் மறக்க முடியாது. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் ஆகிய அனைவருடனும் கதாநாயகி, இரண்டாம் நிலை கதாநாயகி, குணச்சித்திரம், வில்லி என அனைத்து நிலையிலும் நடித்து புகழ்பெற்றவர் எம்ஜிஆர் அவர்களுடனும் நடிக்கும் வாய்ப்பு பெற்று இடையிடையே ஒன்றிரண்டு படங்களில் தங்கையாக, காதலியாக நடித்து வந்தார். அப்படி என் தங்கை படத்தில் பாசமிக்க தங்கையாக நடித்தவர் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நம்பியாருக்கு இணையாக அவரின் மனைவியாக நடித்திருந்தார். அதேபோல் எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலும் படத்தின் அறிமுக காட்சியிலேயே கண்களும் காவடி சிந்தாகட்டும் என்ற பாடலில் ஆடலுடன் தோன்றி நம்மையும் சேர்ந்தே ஆட வைத்திருப்பார் விஜி. இதற்கு பிறகு 1968 ஆண்டு எம்ஜிஆர் அவர்களின் படமான குடியிருந்த கோயில் படத்தில் அவருக்கு நாயகியாக நடிக்காவிட்டாலும் அப்படத்தில் இடம்பெற்ற ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 என்ற பாடலில் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடனமாடி ரசிக்க வைத்திருப்பார். இதில் சுவாரஸ்யமான நிகழ்வு என்னவென்றால், தமிழ் திரைப்படங்களில் முதன் முதலாக இடம் பிடித்த பாங்காரா வகை பஞ்சாபி நடனமான இதில் விஜயலட்சுமி அவர்களுக்கு ஈடுகொடுத்து சற்றும் சளைக்காமல் எம்ஜிஆரும் இணைந்து ஆடியதுதான். இந்த நிகழ்வும் எம்ஜிஆர் விஜி இருவரது வாழ்விலும் அவ்வளவு எளிதாக அமைந்துவிடவில்லை. காரணம், இப்பாடல் காட்சியில் நடனமே வாழ்க்கை என்றிருக்கும் ஒரு தேர்ந்த நடன கலைஞரான விஜய்க்கு இணையாக தன்னால் ஆட முடியாது என்று முதலில் எம்ஜிஆர் மறுத்துவிட்டதாகவும், பிறகு படக்குழுவினர் கொடுத்த தைரியத்தாலும் விஜயலட்சுமி கொடுத்த நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பாலும் ஒரு மாத காலம் கடுமையான பயிற்சி மேற்கொண்ட பின்னரே ஆடலுடன் பாடலை கேட்டு பாடல் மிகச்சிறப்பாக எடுக்கப்பட்டு வெளிவந்ததாம். அப்படிப்பட்ட இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆர் அல்லாமல் வேறு யார் நடித்திருந்தாலும் விஜயலட்சுமி தான் முதன்மையிடம் பிடித்திருப்பார் என்பதில் சந்தேகத்துக்கே இடமில்லை. காரணம், அந்த அளவிற்கு தனது நடனத்தால் ரசிகர்களின் மனங்களில் என்றுமே மறக்க முடியாத ஒருவராக மாறிப்போனார். இத்தனை திறமை வாய்ந்த நடன கலைஞராக திரைத்துறையில் பேரும் புகழும் பெற்று உச்சத்தில் இருந்தபோது விஜய் திருமணம் செய்து கொண்டு திரையுலகை விட்டு விலகி போனதுதான் அன்று மிகப்பெரிய வருத்தமான நிகழ்வாக அவரது ரசிகர்களால் பார்க்கப்பட்டது.
அதிலும் எந்த நாட்டியத்தை உயிர்மூச்சாக நேசித்து பல லட்சக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் வைத்திருந்தாரோ அந்த நாட்டியத்தை விட்டுவிட்டு முழுமையாக திருமண பந்தத்திற்குள் அவர் நுழைந்தது என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒன்று. அது எப்படி நிகழ்ந்தது என்றால், பிலிப்பைன்ஸில் உயர்கல்வி மேற்கொண்டிருந்த விஜயின் சகோதரர் தங்கள் குடும்ப புகைப்படத்தை தன் நெருக்கமான வங்காள நண்பரும் அப்போது வேளாண்மை அறிவியலாளருமாக செயல்பட்டு வந்த சுராஜ்குமார் டி தத்தாவிடம் காண்பிக்க, அவருக்கோ அந்த புகைப்படத்தில் கவர்ந்தழுக்கும் புன்னகையுடனும் அழகான கண்ணப்புலியுடனும் காட்சியளித்த விஜயை பார்த்தவுடனே காதல் கொண்டு அவரை நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். விஜயின் சம்மதத்தின் பேரில் சென்னை வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்புக்காக முழு ஒப்பனையுடனும் ஏராளமான கனமிகுந்த உடைகளையும் நகைகளையும் அணிந்து கொண்டு டான்ஸ் மாஸ்டருக்காக அதிகாலை 3 மணி வரை காத்திருந்த விஜயை சந்தித்துள்ளார். பல மணி நேரங்கள் அதே நிலையில் அமர்ந்திருந்த விஜயை பார்த்ததும் அவருக்கு இந்த தொழில் மீது வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டதுடன் விஜயின் அசாத்திய பொறுமை மீது மிகுந்த மதிப்பும் இன்னும் அதிகமான காதலும் ஏற்பட்டு அங்கேயே விஜயின் தந்தை லட்சுமணனிடம் தனது விருப்பத்தை சொல்ல அவரும் மகளை திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவித்துள்ளார். குடும்பத்தினர் அனைவரின் விருப்பத்துடனும் 1969 சுராஜ்குமார் டி தத்தாவை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் குடியேறினார். இந்த தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மகன் உள்ளார். விஜயலட்சுமியின் கணவரான சுராஜ்குமார் டி தத்தா வெறும் வேளாண்மை அறிவியலாளர் மட்டுமல்ல, 1960-70 காலகட்டங்களில் இந்தியாவில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் பசியும் பட்டினியுமாக மிகவும் சிரமத்திற்கு ஆளான சமயத்தில் ஒரு ஹெக்டேருக்கு 5 டன் அரிசியை உரமின்றி உற்பத்தி செய்யும் வகையில் 5-8 என்ற நெல் ரகத்தை கண்டுபிடித்து அதில் நல்ல மகசூலையும் பெற முடியும் என்பதை நிரூபித்து இந்தியாவில் பசுமை புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தவர்களில் மிக முக்கியமான ஒருவர் என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, படிக்க வேண்டிய வயதில் நாட்டியத்தில் கவனம் செலுத்தி படிப்பை பாதியிலேயே விஜயலட்சுமி நிறுத்தியிருந்ததால் திருமணத்திற்கு பிறகு மீண்டும் கணவரின் அனுமதியுடனும் ஒத்துழைப்புடனும் கல்வியில் கவனம் செலுத்த முடிவு செய்து தனி தேர்வராக மெட்ரிகுலேஷன் தேர்வை எழுதினார். பிறகு படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி CA எனப்படும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படிப்பை வெற்றிகரமாக முடித்து அமெரிக்காவில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார ஆய்வாளராக பணியாற்றும் அளவுக்கு தனது வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி கொண்டார். தற்போது தன் மகன் மற்றும் கணவருடன் குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டு வரும் விஜயலட்சுமி தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பிற மொழிகளிலும் முன்னணி ஹீரோக்கள், இரண்டாம் நிலை நாயகர்கள் என அனைவருடனும் நடித்து திரைத்துறையில் வெற்றிகரமாக பயணித்த காலங்களிலேயே யாருடனும் எந்தவித கிசுகிசுகளிலும் சிக்காது, நடிகை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எந்த பிம்பத்தையும் தோற்றுவிக்காது, நடிகை என்றால் வேறு துறையிலும் சாதித்து காட்ட முடியும் என்பதை தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்து காட்டி பலருக்கும் ரோல் மாடலாக இன்றும் வாழ்ந்து வருகிறார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.